அனைவருக்கும் வணக்கம். பாடம் தமிழ், வகுப்பு ஆறாம் வகுப்பு. ஆறாம் வகுப்பில் வந்து நமக்கு வந்து இயல் மூன்றில் வந்து இறுதி பகுதி வந்து நமக்கு வந்து இலக்கணம் கொடுத்துருக்காங்க. மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். நம்ம வந்து மொழிக்கு முதல்ல வர எழுத்துக்கள் மட்டும் நம்ம பார்த்தோம், அதுலேயும் பாதி தான் பார்த்தோம், இன்னும் மீதி இருக்குது. இதனுடைய தொடர்ச்சி மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள், மொழிக்கு இறுதியில் வர எழுத்துக்கள் எல்லாம் பற்றி நம்ம இந்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். வாங்க, வகுப்பிலே பார்த்தோம் மொழி முதல் எழுத்துக்கள் என்ன எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். உயிரெழுத்துக்கள் 12 எழுத்துக்களும் மொழி முதல் எழுத்துக்களாக வரும் அப்படின்னும், அப்புறம் வந்து உயிர்மை எழுத்துக்களில் வந்து க, ச, த, ந, ப, ம ஆகிய வரிசைகள் வந்து உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் முதல்ல வரும். இப்போ க அப்படின்னா இக்கு கூட்டல் அ, க, கக்க, கிக்கி, குக்கு, கெக்கே, கை, கொக்கு, கவ். அதே மாதிரி தாவரு சா வரிசையில் சசா, சிசி, சுசு, சேசே, சை, சொசு, சௌ. அதே மாதிரி தா தா வரிசையில், நா வரிசையில், பா வரிசையில், மா வரிசையில் உள்ள அந்த உயிர்மை எழுத்துக்கள் எல்லாமே மொழி அது எழுத்துக்கள் வந்து சொல்லின் முதல்ல வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் ஞ, ஞவ இதெல்லாம் பார்த்தோம். எங்கெனம், இங்கெனம் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஞ வரிசையில் வந்து 4 எழுத்துக்கள் சொல்லின் முதல்ல வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஞா வரிசையில் வந்து ஞ, ஞா, ஞோ ஆகிய 4 எழுத்துக்களும் சொல்லின் முதல்ல வரும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. சொல்லின் முதல் எழுத்துக்களாக வரும் இந்த 4 ஞோ ஆகிய 4 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். அதே மாதிரி பாருங்கள், யா வரிசையில் யா, ய, யா, யு, யு, யோ, யவ் ஆகிய 6 எழுத்துக்களும் சொல்லின் முதல்ல வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ய, யா, யு, யு, யோ, யவ் ஆகிய 6 எழுத்துக்களும் சொல்லின் முதல்ல வரும் அப்படின்றாங்க. அதே மாதிரி வா வரிசையில் வ, வா, வி, வி, வே, வே, வை ஆகிய 7 எழுத்துக்களும் சொல்லின் முதல்ல வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ ஞா வரிசையில் பார்த்தோம், ஞ, ஞோ, ஞோ. இப்போ ஞமலி, ஞாயிறு, நெகிழி, ஞொழ்கு அப்படின்னு சொல்லி இந்த 4 எழுத்துக்களுக்கும் உதாரணம் கொடுத்துருக்காங்க. இது 4 மொழிக்கு முதல் எழுத்துக்களாக வரும். அடுத்து பாருங்கள், யா வரிசையில் இந்த 6 எழுத்துக்களும் வரும் பாருங்கள். யவனர், யா, யார், யு, யுகம், யு, யுகம், யோ, யோகம், யவ், யவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 6 எழுத்துக்களும் சொல்லின் முதல்ல வரும் அப்படின்னு, முதல் எழுத்துக்களாக வரும் அப்படின்னு. அடுத்தது வா பாருங்கள், வா வரிசையில் வ, வா, வி, வி, வே, வே, வை ஆகிய 7 எழுத்துக்களும் சொல்லின் முதல் எழுத்துக்களாக வரும். அது என்னென்னு பாருங்கள், வ, வண்டி, வா, வாகை, வி, வினை, வி, வீணை, வே, வெள்ளி, வே, வேலை, வை, வைகை. அவங்க வவ்வும் கொடுத்துருக்காங்க, வவ்வால். இது எல்லாமே மொழிக்கு முதல்ல வரும் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. மொழிக்கு முதல்ல வர எழுத்துக்கள் இது எல்லாமே ஞாபகத்தில் வச்சுக்கணும், சரிங்களா? இது எல்லாமே தெளிவாக படிக்கணும். படிக்கும்போது இது எல்லாமே தெளிவாக புரிஞ்சு படித்தோம் அப்படின்னா நல்லா ஞாபகத்தில் நமக்கு எப்போதுமே இருக்கும். அதுதான் இந்த இது ஞா, ய, வா வரிசையில் மொழிக்கு முதல்ல வர எழுத்துக்கள் ஆகிய ஞா வரிசையில் 4 எழுத்துக்களும், யா வரிசையில் 6 எழுத்துக்களும், வா வரிசையில் 7 எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வரும். இப்போ அடுத்து பாருங்கள், மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள், மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் முதலில் வராது. இப்போ மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் முதல்ல வராது. எது எது? இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்ம, இய, இரு, இல்லு, இவ்வு, இழு, இல்லு, இரு, இன்னு. இந்த 18 எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள்.
மெய்யெழுத்துக்கள் 18 மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் முதலில் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் முதல்ல வராது. அடுத்து பாருங்க, ட ந ர ல ழ ல ர ந ஆகிய 8 உயிர்மை எழுத்துக்களின் வரிசைகளில் ஓர் எழுத்து கூட சொல்லில் முதலில் வராது. இந்த டகர வரிசையில், நகர வரிசையில் டட்டா டி டி டு டு டெ டே டை டு டு டவ் சொல்கிறேன்ல, இந்த வரிசையில் நான் நகர வரிசையில், ரகர வரிசையில், லகர வரிசையில், லகர வரிசையில், லகர வரிசையில், ரகர வரிசையில், நகர வரிசையில், இந்த ஆகிய 8 உயிர்மை எழுத்துக்களின் வரிசையில் ஓர் எழுத்து கூட தெளிவாக சொல்லிட்டாங்க. இதெல்லாம் சொல்லின் முதல்ல வராது, சரிங்களா? முதல்ல நம்ம முதல்ல என்ன பார்த்தோம், ஒரு சொல்லுக்கு முதல்ல வர எழுத்துக்களை பார்த்தோம். இதெல்லாம் ஒரு சொல்லுக்கு முதல்ல வராது அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. இப்போ இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, ட ந ர ல ல ல ர ந இந்த எழுத்துக்கள் ஆகிய 8 உயிர்மை எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வராது. எந்த எழுத்தும் சொல்லின் முதல்ல வராது, சொல்லின் முதல்ல வரவே வராது அப்படின்னு சொல்கிறாங்க, தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த 8 எழுத்துக்களும் மொழிக்கு அந்த அதே வரிசையிலையும், அதே அந்த 8 எழுத்துக்கள் வரிசையிலையும், உயிர்மை எழுத்துக்கள் வரிசையிலையும் மொழிக்கு முதல்ல வரவே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சொல்லின் முதல்ல அந்த எழுத்துக்கள் வராது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஆயுத எழுத்து சொல்லின் முதல்ல வரவே வராது. ஆயுத எழுத்தும் சொல்லுக்கு முதல்ல வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஞ ஞ வ ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிடப்பட்ட எழுத்துக்கள் தவிர, இது ஏற்கனவே நம்ம பார்த்தோங்க, சரிங்களா? மொழிக்கு முதல்ல வர எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் வந்து இந்த ஞவ ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிடப்பட்ட எழுத்துக்கள் தவிர, அதில் என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஞால வந்து ஞனம் இங்கனம் அங்கனம் பார்த்தோம். இந்த ஞால என்ன பார்த்தோம், ஞ ஞோ ஞோ இந்த எழுத்துக்களை தவிர, யால் என்ன பார்த்தோம், இந்த எழுத்து தவிர. அடுத்து வ வரிசையில் என்ன பார்த்தோம், வ வா வி வி வே வே வை இந்த 7 எழுத்துக்கள். இதில் இந்த வரிசையில் இந்த எழுத்துக்களை தவிர மற்ற எழுத்துக்கள்லாம் என்னதான் வரும், பிற எழுத்துக்களை சொல்லின் முதலில் வராது. இந்த எழுத்துக்கள்லாம் நம்ம முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், ஒரு மொழிக்கு முதல்ல வரும்னு பார்த்தோம். இந்த எழுத்துக்களை தவிர மீதி எழுத்துக்கள் வந்து என்ன பண்ணுது, எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது, இறுதியில் வரும். அப்போ அந்த எழுத்துக்கள் இறுதியில் வரும். இது வந்து சொல்லுக்கு முதல்ல வராத எழுத்துக்கள் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். சொல்லுக்கு முதல்ல வராத எழுத்துக்கள் எது, மெய் எழுத்துக்கள் 18 பார்த்தோம். அதே மாதிரி ட ந ர ல ழ ல ர ந ஆகிய 8 உயிர்மை எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வராது. ஆயுத எழுத்து மொழிக்கு முதல்ல வராது. இங்கே முன்னாடியே குறிப்பிட்டது போல ஞ ஞ ய வ இந்த வரிசையில் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் மொழிக்கு முதல்ல எந்தெந்த எழுத்துக்கள் வரணும் அதை தவிர, சரிங்களா? ஆகிய 8 தவிர பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது. அதை தவிர மீதி எழுத்துக்கள் அந்த வரிசையில் நம்ம பார்த்த எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லின் முதல்ல வரும், மீதி எழுத்துக்கள் வராது அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? மீதியை அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி.